இன்று வரலாற்றினுடைய ஒரு முக்கியமான நாள். 1924 மார்ச் 30 அன்று மாபெரும் சமூக சீர்திருத்தத்திற்கு அடையாளமாக விளங்கும் வைக்கம் போராட்டம் தொடங்கியதின் 100 ஆண்டு தொடக்க நாள் என்று. அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளில் வைக்கம் போராட்டம் வெற்றி பெற காரணமாக இருந்த பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் தந்தை பெரியாரை போற்றும் விதமாக வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு ஒன்றை விதி 110 கீழ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் அனுமதியோடு இந்த மாமன்றத்தில் வெளியிடுவதை என் வாழ்வில் கிடைத்திருக்கிற நல் வாய்ப்பாக எண்ணி மகிழ்கிறேன். தந்தை பெரியார் அவர்களை பற்றி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதை வரிகள் சிலவற்றை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு, செங்குண்ட தோற்றம் உடலில் உண்டு, வெண் சங்கொத்த கண்களிலே விழிரண்டும் கருவுண்டு, அதில் சாகும் வரை ஒளி உண்டு, பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவின், இவரோ படுகடமாய் போனவின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். எரிமலையாய் சுடுதழலாய் இயற்கை கூத்தாய் எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடி ஒளியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொளியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனைக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய் எப்பொழுதும் பேசுகின்ற ஏதேன்ஸ் நகர் சாக்ரட்டிஸாய் ஏனென்று கேட்பதிலே வைர நெஞ்ச வால்டேராய் எம் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார். இவை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை பற்றி எழுதிய கவிதை வரிகள். திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக 1967 ஆட்சி பொறுப்பேற்றபோது இந்த ஆட்சியை தந்தை பெரியாருக்கு காணிக்க என்றார் பேரறிஞர் அண்ணா. உடனடியாக பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலானோர் திருச்சி சென்று பெரியாரைத்தான் முதலில் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். அப்பொழுது 6வது முறை ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் இப்பொழுது தந்தை பெரியார் காட்டிய சமூக முன்னேற்ற பாதையில்தான் பயணிக்கிறது. ஏவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதே பணியில் இருப்பவன். இதை செய்ய எனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த பணியை செய்ய யாரும் வராததனால் நான் அதை மேற்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன் என்று அறிவித்து 95 வயது வரை நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சமூக நிதியை நிலைநிறுத்திடவும் அவர் நடத்திய சுயமரியாதை போராட்டங்கள் பற்பல, அவற்றில் மிக முக்கியமான போராட்டம்தான் வைக்கம் போராட்டம். 1924-25 ஆண்டுகளில் நிகழ்ந்த வைக்கம் போராட்டம் என்பது இந்தியாவின் சமூக சீர்திருத்த வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றது. இந்தியாவின் கோயில் நுழைவு போராட்டங்களை அனைத்திற்கும் முன்னோடியாக திகழ்ந்தது. ஒடுக்கப்பட்டவர்கள் சமத்துவ உரிமையை பெறுவதில் முதற்படியாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் வைக்கத்தில் உள்ள மகாதேவர் கோயிலை சுற்றிலும் அமைந்துள்ள தெருக்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நடப்பதற்கு இருந்த தடைகளை நீக்க கோரி நடந்ததுதான் வைக்கம் போராட்டம். 1924 மார்ச் 30 கேரள தலைவர் டி.கே. மாதவன் அவர்களால் தொடங்கப்பட்டது அந்த போராட்டம்.
அந்த போராட்டம் தொடங்கிய சில நாட்களிலேயே அதே பகுதியை சேர்ந்த முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். தலைவர்களின்றி போராட்டம் தவித்தது. இந்த சூழலில் கேரள தலைவர்களின் அழைப்பின் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அப்போதிருந்த தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் சென்று அந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்றார். பல நாட்கள் அங்கு தங்கியிருந்து போராட்டத்தை ஒருங்கிணைத்தார். வெகு மக்களிடம் அந்த போராட்டம் குறித்து பரப்புரை செய்து போராட்டத்தை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். போராட்ட காலத்தில் 2 முறை பெரியார் கைது செய்யப்பட்டார். முதல் முறை அருவிக்குத்து என்ற ஊரின் காவல் நிலைய சிறையில் 1 மாத காலம் சிறை தண்டனை அனுபவித்தார். 2வது முறை வழங்கப்பட்ட 4 மாத கடுங்காவல் தண்டனையை திருவனந்தபுரம் சிறையிலே கழித்தார். மற்றவர்கள் அனைவரும் அரசியல் கைதிகள் போல நடத்தப்பட்டார்கள். ஆனால் தந்தை பெரியார் அவர்களின் கையிலும் காலிலும் விலங்கு போடப்பட்டு கழுத்திலே மரப்பட்டை அணிவிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். சாதாரண கைதியைப் போலவே தந்தை பெரியார் நடத்தப்பட்டார். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதும் உடனே திரும்பாமல் வைக்கம் சென்று மீண்டும் போராடினார் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு 74 நாட்கள் சிறையில் இருந்தார். 67 நாட்கள் அங்கேயே தங்கி போராடினார். மக்களை திரட்டினார். 1.5 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்ற வைக்கம் போராட்டம் 1925 நவம்பர் 23 முடிவுக்கு வந்தது. 1925 29 பெரியார் தலைமையில் வைக்கத்தில் வெற்றி விழாவும் நடைபெற்றது. வைக்கம் வீரர் என்று பெரியாரை பாராட்டினார் தமிழ்த்தென்றல் திருவிக்கா. திருவனந்தபுரம் சிறையில் இருக்கும் தீரரை தமிழ்நாடு பாராட்டுகிறது என்று சுதேசமுத்திரனிதழில் எழுதினார் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். போராட்டக்காரர்களுக்கும் மன்னருக்குமான பேச்சுவார்த்தையை நடத்திய அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் தந்தை பெரியாரை உடன் அழைத்துச் சென்றார். கோயில் தெருவில் அனைவரும் நடக்கலாம் என்ற உரிமையை பெற்றுத்தந்த வெற்றி விழாவுக்கு தந்தை பெரியாரும் நாகம்மையாரும் அழைக்கப்பட்டார்கள். 1929 மகர் போராட்டத்தை தொடங்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தனக்கு ஊக்கமளித்த போராட்டமாக வைக்கம் போராட்டத்தையே குறிப்பிடுகிறார். இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டம் நடந்து 100 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரையில் வைக்கம் போராட்டம் என்பது சமூக நீதி வரலாற்றில் ஒளித்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எளிய மக்களுக்காக எல்லைகளை கடந்து போராடி வரலாற்றில் இத்தகைய புரட்சிகளை நிகழ்த்தி வெற்றி கண்ட தந்தை பெரியார் அவர்களின் நினைவை போற்றவும், சமூக நீதி கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தவும் வைக்கம் போராட்டத்தின் 100வது விழா நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அரசு சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் உண்மையிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வைக்கம் போராட்டம் தொடங்கிய 30 வைக்கம் போராட்ட 100வது விழாவை தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளது. வைக்கம் போராட்டத்தின் 100வது நிகழ்ச்சிகள் 2023 30 தொடங்கி ஓராண்டு முழுவதும் நடத்தப்படும். போராட்டத்தின் வரலாற்றையும் நோக்கத்தையும் வெற்றியையும் பொதுமக்களும் மாணவர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகள் செய்யப்படும். வைக்கம் போராட்டத்தின் 100வது விழா பின்வரும் நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என்பதையும் இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். வரும் 1 April 2023 அன்று கேரள அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வைக்கம் போராட்ட 100வது விழா நிகழ்ச்சியில் மாண்புமிகு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களோடு நானும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கிறேன். வைக்கம் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணுக்கு மரியாதை செலுத்துகிறோம். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருவரான பழ அதியமான் அவர்கள் எழுதிய வைக்கம் போராட்டம் என்ற தமிழ் நூலின் மலையாள மொழிபெயர்ப்பு வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மற்றும் கேரளாவில் உள்ள TC பதிப்பகம் ஆகியவற்றின் கூட்டு வெளியீடாக இது வெளியிடப்பட உள்ளது.
இந்த நூலின் தெலுங்கு, கன்னடம், ஆங்கில பதிப்புகளும் விரைவில் வெளியிடப்படும். இந்த ஆண்டு நவம்பர் 29 அன்று தமிழ்நாடு மற்றும் கேரள ஆகிய இரு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு ஆளுமைகள் பங்கேற்கக்கூடிய வகையில் வெகு சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும். எல்லை கடந்து சென்று வைக்கத்தை போராடிய பெரியார் அவர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நலனுக்காக பாடுபட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமைகள் அல்லது நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் வைக்கம் விருது செப்டம்பர் 17 நாளன்று சமூக நீதி நாளான செப்டம்பர் 17 அன்று தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும். கேரள மாநில வைக்கத்தில் அமைந்துள்ள பெரியார் நினைவிடத்தை நவீன முறையில் மறுசீரமைக்கவும் பெரியார் தொடர்பான நினைவுப் பொருட்கள் கூடுதலாக இடம்பெறுவதற்கும் 8,14,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு முதன் முதலாக சிறை வைக்கப்பட்டிருந்த அருவிக்குத்து கிராமத்தில் பெரியார் நினைவிடம் ஒன்று புதிதாக உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். வைக்கம் போராட்டத்தின் 100 ஆண்டு நினைவாக சிறப்பு நினைவு அஞ்சல் தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் வைக்கம் போராட்டம் தொடர்பான கருத்தரங்குகள் நடத்தப்படும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். வைக்கம் போராட்ட 100 ஆண்டு குறித்து விழிப்புணர்வை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் 64 பக்க நூல் ஒன்று கொண்டு வரப்படும். அது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டு விற்பனை செய்யப்படும். இந்த நூல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒளி புத்தகமாக வெளியிடப்படும். வைக்கம் போராட்ட 100 ஆண்டு குறித்த சிறப்பு கட்டுரைகள் பலவற்றை பல்வேறு அறிஞர்களிடமிருந்து பெற்று தொகுத்து வைக்கம் போராட்ட 100 ஆண்டு மலர் ஒன்று தமிழரசு பத்திரிகை மூலம் கொண்டு வரப்படும். இவை அனைத்தும் வரும் ஓராண்டு காலத்துக்குள் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் பரிணாமம் பெற்று ஆட்சியை பிடித்து பேசிய கொள்கைகளை நிறைவேற்றும் சட்டங்களை இயற்றும் தகுதியை அடைந்து இந்திய அரசியல் வரலாற்றில் திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. அத்தகைய பெருமை மிகு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது வைக்கம் 100 ஆண்டு விழா வருவது பொருத்தமான ஒன்று. சாதாரணமான ராமசாமியாக இருந்தவர் தந்தை பெரியாராக வளர காரணமான போராட்டக் களம் அது. அத்தகைய சமூக சீர்திருத்த நோக்கம் கொண்டவர்களாக இன்றைய இளைய சமுதாயம் திகழ இதுபோன்ற கடந்த கால வரலாறுகளை நாம் நினைவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். பெரியார் என்பவர் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் சொந்தமானவர் அல்ல. அவர் மொழி கடந்தவர், நாடு கடந்தவர் என்பதை அவரது கருத்துக்களின் செயல்களின் மூலம் நிரூபித்து காட்டியவர். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமூக நீதி, இன உரிமை ஆகியவை உலகளாவிய கொள்கைகள். நேற்றைய கிளர்ச்சிக்கும் இன்றைய முயற்சிக்கும் நாளைய வளர்ச்சிக்கும் அடிப்படையானவை. தந்தை பெரியாரின் கருத்தியல்கள் அத்தகைய சுயமரியாதை சமதர்ம பாதையில் நமது திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்து அமைகிறேன்.